அதை வச்சுக்கிட்டு நான் பிராமணர்கள் சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு அரசியல் இருக்கு இதை விட கேவலமான ஒரு அரசியல் உலகத்தில் இந்திய இந்த நிலப்பரப்பில் வந்து எந்த மாநிலத்திலும் கிடையாது எனவே பொய்யை சொல்லிக்கொண்டு தமிழருடைய அடையாளத்தை தமிழர்களை தமிழர்கள் உனக்கு என்ன செய்யல இழந்தாண்ட பாண்டியன் இதான் உண்மை வரலாறு படி சும்மா வரலாறு படிக்காம சும்மா மீசியம் முறிக்கிட்டு இருந்தா செருப்பு அடிச்சு போறோம் சொன்னார் இதெல்லாம் உணர்த்துவதற்காக தமிழ்நாடு வந்து திராவிட நாடுங்கிறான் திராவிட பூமிங்கிறான் திராவிட மாடல் நொறுக்கணுங்கிறான் நொறுக்குவதற்கு தான் திராவிட ஒளி மாநாடு வரலாறும் இந்த அரசியலும் ஐயா விக்டர் மொழியில் ஆய்வறிஞர் கடலில் ஆய்வறிஞர் ஐயா ஒடிசா பாலு ஈழத்து பாவலர் ஐயா காசியானந்தன் போன்றவர்களுக்கு இதில் முழுமையான அந்த அந்த பார்வை உண்டு இந்த வரலாற்றை புரிந்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமைனா அதில் அண்ணன் செந்தமல்லன் சின்மானி தமிழ் தேசிய பேரினத்தின் தலைக்குடியான இந்த மல்லர்களையும் தமிழ் தேசிய அரசியலையும் தெரிவித்து பார்க்க முடியாது ஏன்னா மல்லர்களுடைய வீழ்ச்சி தான் தமிழ் இனத்தின் வீழ்ச்சி தமிழர்களுடைய அற அடையாளங்கள் தொன்று தொற்று அழிக்கப்படுது இது இங்கே மட்டும் இல்லை ஈழத்திலும் அதில் நடந்தது ஏன் வந்து யாழ் நூலகம் அழிக்கப்பட்டது ஈக்கரையாக்கப்பட்டது தமிழருடைய வரலாறு வெளியிடப்பட்டது இங்கும் வந்து ஆவண காப்பகம் எரிஞ்சது சென்னையிலேயே கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருக்கும் ஆவண காப்பகம் எரிகிறது நூல நூலகங்கள் எரிகிறது ஆனால் இவங்களுடைய வீடுகள்லாம் எரியலையே இந்தியன் மீடியா நேரலுக்கு வணக்கம் நம்மளோட மல்லர் மீட்புக் களம் இயக்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய செந்தில் மல்லர் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு நிறைய கேட்போம் அண்ணா வணக்கம் அப்படி வணக்கம் சில நாகரிகங்களை திராவிட நாகரிகங்கள்னு காயினேஷ் பண்ணுறாங்க சிந்துவெளி அப்படிங்கிறதே சிந்து பண்பாடு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து திராவிட நாகரிகத்துடைய அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் நீங்கள் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தினவர் அதனால் உங்ககிட்ட நான் அதை கேட்குறேன் பொய் இதுவே திராவிடம்னு தானே கொண்டு வரப்படுது இல்லை இல்லை அதாவது தம்பி அதாவது நான் என்ன சொல்லணும்னா இது நிறைய விளக்கங்களை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் என்ன ஐடியாவில் அந்த மாநாடு நடத்துனீங்க ஒரு பொய்யை சொல்லி ஒரு ஒரு அரசியல் இங்கே நடக்குது ஒரு கருத்துருவாக்கம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது பொய் கருத்துருவாக்கம் அதை ஒழிக்காமல் நம்ம வந்து அந்த போலியான ஊழல் அரசியலை ஒழிக்க முடியாது திராவிடம்ங்கிற பொய் கருத்து அது தமிழ் சொல் கிடையாது தம்பி அது சமஸ்கிருத சொல் இதுக்கு நிறைய விளக்கங்கள் நம்ம ஊடகங்களே நம்ம வந்து பேசியிருக்கிறோம் ராஜதரங்கினி போன்ற பல்வேறு வடமொழி நூல்களில் வந்து பேசப்படுது அது பிராமணர்களுடைய சாதிப்பெயர்னு சொன்னான் இங்கே திராவிட பிராமண சங்கம்னே இருக்கும் திராவிட பிராமண திருமண தகவல் எல்லாம் வச்சுருக்கிறாங்க எல்லாம் அது பிராமணருடைய சாதிப்பெயர் ராகுல் திராவிட்டுங்கிற அவரை போல் பல பிராமணர்களுக்கு தெற்கத்தி பிராமணர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அதை வச்சுக்கிட்டு நான் பிராமணர்கள் எதிர்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு அரசியல் இருக்கேன் இதை விட கேவலமான ஒரு அரசியல் உலகத்தில் இந்திய இந்த நிலப்பரப்பில் வந்து எந்த மாநிலத்திலும் வந்து கிடையாது எனவே பொய்யை சொல்லிக்கொண்டு தமிழருடைய அடையாளத்தை தமிழர்களை தமிழர்கள் சொல்றதில் உனக்கு என்ன சிக்கலே இங்கே ஈழத் திராவிடர்கள் போய் பேசிட முடியுமா பேச முடியுமா ஈழத்தமிழர்களை போய் அப்போ இங்கே உள்ள தமிழர்களை பேசுகிறாங்கன்னா அப்போ இங்கே உள்ள தமிழர்கள் இழிச்ச வாங்களா நான் கேட்குறேன் அப்போ இங்கே மான உணர்ச்சி இன உணர்ச்சி இல்லையா இங்கே உள்ள தமிழர்களுக்கு பேசிட்டு இவங்களை அரசியல் நடத்த முடியுதுன்னா யார் இவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் இங்கே திராவிடர்கள் அவர்கள் தமிழர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்வதற்காக இந்த வேலை இது வந்து பாளையக்காரர் ஆட்சியினுடைய நீட்சி தான் தம்பி இந்த பாளையக்காரருடைய ஆட்சி உடனே தமிழ்நாட்டினுடைய தமிழர் அடையாளங்கள் அழிக்கப்பட்டது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாயக்கர் பெயர்கள் இங்கு சுட்டப்பட்டது தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொம்மிநாயக்கம்பட்டி திமிநாயக்கம்பட்டி இரசக நாயக்கனூர் அது மாதிரி நிறைய பெயர்கள் தமிழ் பெயர்களை அழித்தவர்கள் அதாவது அங்கு தமிழர்கள் தான் இருப்பாங்க பேர் வந்து நாயக்கர் பேர் இருக்கும் இது என்னென்னா இது எங்களுடைய நாடு எங்களை நீங்கள் இருக்கணும் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும் ஸோ நம்ம ஊர்க்கெல்லாம் என்ன முறையான பெயர்களோடு இருந்தது நம்ம ஊர் பக்கம் அது நம்ம நிறைய பேசியிருக்கணும் நம்ம ஊர் இப்போ நீங்கள் வந்து இப்போ காட்டூருங்கிறத உத்தமநாயக்கன் பாளையம்னு மாற்றிருக்கிறாங்க தென்காசைங்கிற ஊரை வந்து போடிநாயக்கனூர்னு மாற்றிருக்கிறாங்க அரியசனல்லூருங்கிற ஊரை வந்து சின்னம்மநாயகனூர்னு மாற்றிருக்கிறாங்க வள்ளல் நதிங்கிற ஊரை வந்து கண்டமநாயகனூர்ன்னு மாற்றிருக்கிறாங்க அதனுடைய தான் தமிழ்நாடு இவங்க வந்து திராவிட நாடுங்கிறாங்க திராவிட பூமிங்கிறான் திராவிட மாடல்ன்றான் நொறுக்கணுங்கிறோம் நொறுக்குவதற்கு தான் திராவிட ஒழிப்பு மாநாடு திராவிடத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது திராவிடத்தை நாங்கள் ஒழிப்போம் இது தமிழருடைய என்ன சொல்லுது கடன் இனமீட்சிக்கான பணி இதுதான் தமிழ் தேசியம் பலருக்கு அது வந்து புரியல அதாவது அப்படி நாம் எல்லோரும் குறவர்களிலிருந்து வந்தோம் குறவர்களிலிருந்து தான் இடையராக மாறுறோம் இடையராக இருந்து தான் நாம் வந்து மல்லராக மாறுறோம் மல்லவராக இருந்தால் அப்படியே வந்து பரதவராக போகிறோம் அந்த மருதநிலத்தில் மல்லிருந்து தான் பதினெண் தொழில் மக்களாக கிடைக்கிறோம் அப்படியே வட தமிழ் அதில் அந்த மருதநிலத்தில் மல்லிலிருந்து தான் வடதமிழகத்தில் வந்து வன்னியராக வரும் அந்த மருதநிலத்தில் மலர்களிலிருந்து தான் நாம் வந்து இன்றைக்கு நாடாராக நிற்கிறோம் இதுக்கு பல வரலாற்று சூடுகள் இருக்குது அப்போ இந்த வரலாற்றை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் தாய் பெற்றெடுத்த தலைமக்கள் என்கிற அந்த உணர்வோடு நாம் நிற்கிற போது தான் இங்கே வந்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி பிணக்குகளை அகற்றி தமிழர் அரசியலை கட்டமைக்க முடியும் நீங்கள் வந்து குடிகளையெல்லாம் அடையாளப்படுத்தாமல் இன இனவியலை எப்படி வந்து நீங்கள் வந்து கட்டமைக்க முடியும் ஒரு முட்டை இருக்குது முட்டையில் வந்து வெள்ளக்கரு இருக்குன்னா அதுக்குள்ளே மஞ்சள் கருவும் இருக்குதும் வெள்ளக்கரு என்பது தமிழ் இனம் மஞ்சள் கருவாக இருக்கிறது தான் தமிழருடைய குடிகள் அதெல்லாம் நீங்கள் வந்து தொட முடியாது இது இந்த புரிதலில் தான் நான் நான் சொன்ன அந்த த மல்லருடைய வரலாறும் பண்பாடும் எப்படி தமிழர்களுடைய வரலாறாக பண்பாடாக நிற்குது அப்படிங்கிறதுக்கு மல்லர்களுடைய அந்த வரலாற்றிலிருந்து தான் தமிழருடைய வேர்களையே நம்ம வந்து பார்க்க முடியுது இதுக்கு வந்து இலக்கியத்தை நீங்கள் புரட்டி பார்த்தா தான் தெரியும் இந்த இந்த நான் சொல்லுகிற இந்த வரலாறும் இந்த அரசியலும் ஐயா மாசோ விக்டர் மொழியில் ஆய்வறிஞர் கடலியல் ஆய்வறிஞர் ஐயா ஒரிசா பாலு ஈழத்து பாவலர் ஐயா காசியானந்தன் போன்றவர்களுக்கு இதில் முழுமையான அந்த அந்த பார்வை உண்டு இந்த வரலாற்றை புரிந்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமைனா அதில் அண்ணன் செந்தமன்னன் சீமானி தான் இந்த வரலாற்றை இன்றைக்கு பேச பேசி ஒரு அரசியல் படுத்துகிற பணியை வந்து செய்கிறாரு உங்களுக்கு மன்னர்களுடைய அந்த நெல் பண்பாடு தான் தம்பி தமிழ் பண்பாடு நான் அதை இந்த 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 புரிதல் வந்து அதாவது தமிழுக்கென்று தனி பண்பாடு கிடையாது மல்லர்களுடைய நெல் பண்பாடு தான் தமிழ் பண்பாடு மல்லர்களுடைய வேளாண் நாகரிகம்தான் தமிழர் நாகரீகம் மல்லர்களுடைய உழவு சொற்களும் உழவு சார்ந்த தொழில் சொற்களும் தான் நாம் பேசுகிற தாய் தமிழ் மொழி இந்த மொழியை உருவாக்கியவர்கள் மருதநல தமிழர்கள் மருதநிலத்தில் தான் இந்த மொழி உருவாக்கம் இன்னும் பாவாணரையாளுடைய கூற்று என்பது தமிழ் மொழியினுடைய எண்பது விழுக்காடு சொற்கள் உளவு சொற்கள் வேளாண்மை சொற்கள் அந்த வேளாண்மை சொற்கள் பண்ட மாற்று முறை வந்து எங்கே நடக்குதுன்னா மருத நிலத்தினுடைய களத்து மேட்டில் நடக்குது குறிஞ்சி நில மக்கள் வந்து தேனும் திணையும் கிழங்குகளையும் கொண்டு வந்து இங்கே பண்ட மாற்றி நெல்லை தானிய தவசத்தை வாங்கிட்டு போய் அவங்க வாழ்கிறாங்க முல்லை நில மக்கள் வந்து பாலும் தயிரும் நெய்யும் வெண்ணையும் கொண்டு வந்து ஆடு மாடுகளை வந்து இங்கே மருதநில குடிகள் பண் பண்டமாற்றம் செய்து அவர்கள் இங்கிருந்து நெல்லும் தானிய தவசங்களையும் வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க அதே போல் நெய்து மக்கள் மீனும் உப்பும் கொண்டு வந்து கொடுத்து இங்கே பண்டமாற்று செய்து அவர்கள் வந்து நெல்லை வாங்கிட்டு போகிறாங்க இப்படி இந்த இடத்தில் தான் இந்த மொழி என்பது வளர்கிறது மருதநிலத்தினுடைய களத்து மேட்டில் தான் இந்த மொழி வளர்கிறது இந்த மொழியை ஆட்சி அரசு உருவாக்கம் வந்ததுக்கப்புறம் பாண்டியர்கள் வந்து சங்கம் வைத்து தமிழை வளர்க்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் சிவம் என்பது அது வந்து ஆதி சிவம் என்பது ஆண் பெண்ணுடைய உயிர் தோற்றம் அது அதுதான் இயற்கை அதைத்தான் நம்ம வந்து இறை என்று சொல்வது இயற்கையினுடைய படைப்பு ஆனால் சிவன் என்று இப்போ நம்ம சொல்ற உருவம் கொடுக்கறது இல்லை இது பிற்காலத்திற்கு இந்த உருவங்களாம் ஏற்க முடியாது ஆனால் சிவன் என்கிற பெயரில் இங்கே ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்திருக்கிறான் நம்முடைய தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகன் பாண்டிய மன்னன் முருகனை திருமுருகாற்றுப்படை மல்லர் என்று சொல்லுது முருகன் ஆண்டவன் இந்த மண்ணை ஆண்டவன் ஆட்சி செய்தவன் நம்முடைய முன்னோன் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம்னு சொல்லுவோம் அரசை நிறுவியவன் அப்போ இப்படியாக இந்த மொழி என்பது பாண்டியர்களால் சங்கம் வைத்து வளர்க்கப்பட்டது அதனுடைய அந்த அந்த வீச்சை நாம் எப்போதும் பார்க்கலாம் மதுரைக்கு வடபுறம் வந்து தமிழ் வந்து மெல்ல மெல்ல தெரியும் அப்படியே வடக்க தள்ளி வர வர அது சிதையும் அது சிதைந்து சமஸ்கிருதமாக போகிறது தான் அது வந்து தெலுங்காக கன்னடமாக மலையாளமாக போகுது அந்த பாண்டிய நாட்டில் தனித்தமிழ் இன்றைக்கும் வந்து தலைத்தொங்கும் படிக்காத பாமர வயதான மூதாட்டிகளிடம் கூட நீங்கள் வந்து சங்கத்தமிழ் ததும்புதை பார்க்கலாம் அந்த சொல் த சங்க தமிழ் இருக்க மொழி இருக்கக்கூடிய சொற்கள் வந்து அப்படியே விளையாடும் அப்படியே நீங்கள் சேரநாட்டா சேரநாட்டிலையும் நீங்கள் சேரநாட்டில் இன்றைக்கி மலையாளமாக மாறினா கூட எழுபது விழுக்காடு தமிழ் சொற்கள் அழகு தமிழ் சொற்கள் சங்க இலக்கிய சொற்கள் அதே போல் சமஸ்கிருதம் வந்து எல்லா மொழிகளுக்குள்ளும் புகுந்தது போல் ஈழத்திற்குள் புகுந்தால் கூட அங்கும் சங்க தமிழ் சொற்கள் இன்றைக்கு வந்து மக்கள்கிட்ட வழக்கில் இருக்கிறத பார்க்கலாம் இப்படி இந்த தமிழ் என்பது மருதநிலத்தில் தோன்றி வளர்ந்தது தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் இந்த மல்லருடைய உழவர் திருநாள் தான் இன்றைக்கு உலகத் தமிழர்கள் கொண்டாடுகிற தமிழர் திருநாளாக மாறுது இதற்கு இந்த பண்டமாற்று முறையும் மருதநிலத்தினுடைய கொடைப்பண்பு படைப்பண்பு இதுதான் வந்து உழைக்கும் மக்களுக்கு எல்லோருக்கும் வந்து அள்ளி கொடுத்து அழகு பார்த்த அந்த அந்த மரபு இப்போ நீங்கள் இங்கே எங்கள் ஊரில்லாம் ரெண்டு கண்மாயிருக்கு தம்பி ஊர் சின்ன சிற்றூர் ஊரை சுற்றி களங்கள் நெல்மணிகள் அடித்தால் நெல் அடித்தால் அதில் முதல் மணி இருக்கு வருங்க அதைத்தான் கொத்தாக கொடுத்தது தான் இதுதான் மல்லருடைய வரலாறு ஆனால் பிற்காலத்தில் நாயகராட்சி பின்னாடி வந்தீங்கன்னா பண்ணையடிமை வரை சொந்த நிலத்திலேயே இந்த மண்ணின் மக்களை வந்து பண்ணையடிமையாக்கி பதறுகளை கொடுக்குற காட்சிகளை நம்ம வந்து திரைப்படத்தில் கூட பார்த்துருக்குறோம் அது நடந்தது மிட்டாதாரர்கள் மிராசுதாரர்கள் ஜமீன்தார்கள் என்று சொல்லக்கூடிய சமூக விரோதிகளுடைய காலங்களிலே உழைக்கும் மக்களுக்கு உழவர் பெருங்குடி மக்களுக்கு சொந்த நிலத்தில் அந்த நிலத்தை பறிச்சுக்கிட்டு சொந்த நிலத்தில் பண்ணெடுமையாக்கி நெல்மணியை கொடுக்காம பதரை கொடுத்த அந்த வரலாறுகளை நினைக்கிற போது இன்றைக்கும் நெஞ்சம் பதறும் இப்படி நெல்மணிகளை வந்து அந் இன்றைக்கு நாங்கள் வந்து அள்ளி கொடுத்த வரலாறு இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்குது யார் வேலைக்கு வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது முதல் நெல்மணி தான் முதல்ல உதிர நெல்மணி தான் கொத்தாக அள்ளி கொடுக்கப்படும் அதுபோல் வேலை செய்யக்கூடியவர்கள் மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் வெள்ளாமல் எடுத்துச்சாலே அங்கே ஊர்களுக்கு வந்து இந்த சடுகுடுப்பைக்காரர்களும் இரவில் பிச்சை புகழ்வோரும் அங்கு வந்து தான் தான் தேடி வருவாங்க அவர்களுக்கு அள்ளி கொடுக்குற ஆனால் இன்றைக்கி அந்த காலம் எப்படி மாறி போயிருக்கு இயற்கை வேளாண்மை வந்து ஒழிக்கப்பட்டு வேளாண்மை வந்து அந்த விரிவாக்கம் இல்லாமல் அது சுருக்கப்பட்டு நீர்க்கருவையால் வந்து மண் மலடாக்கப்பட்டு இன்றைக்கி நியாய விலை கடையணுன்னு இந்த அரசு தோன்றி நேற்று வரை இப்படி அள்ளி கொடுத்த இந்த மக்கள் இன்றைக்கு இப்படி நிற்கிறாங்க நியாய விலை கடைசில அரிசியில் நிற்கிறாங்க புழுத்தரிசி வாங்குறதுக்கு நெல்லை கண்டுபிடித்த ஒரு மரபு இப்போ இந்த இதையெல்லாம் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தத்தான் தான் இந்த வரலாற்றை நம்ம வந்து பேசுகிறோம் இந்த மல்லர்களுடைய உழவர் திருநாள் எப்படி தமிழர் திருநாளாக மாறுதோ அதே போல் இந்த மல்லர்களுடைய வீர விளையாட்டான சல்லிக்கட்டு தான் இன்றைக்கி தமிழர்களுடைய விழா இதற்கு வந்து நீங்கள் பாலமேடு சல்லிக்கட்டை வந்து சொல்லலாம் கர்நடைகூடிய சல்லிக்கட்டு விழா பாலமேட்டில் என்னாச்சு இந்த திராவிடத்தினுடைய சூழ்ச்சியால் தேவேந்திர வேளாளருடைய முதல் காலை அவழ்த்து விடப்பட்ட அந்த சொல்லவே சொல்லக்கூடாதுன்னு ஆகியிருக்கிறான் ஆக்கி இது இந்த கேவலத்தை எப்படி சொல்லனே தெரியல அந்த வாடிவாசலுக்கு பேர் வந்து கருணாநிதி பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞர் வாடிவாசலாம் யார் பேரை எங்கே வைக்கணும்னு தெரியாதா எவ்வளோ பெரிய அதாவது அண்ணன் செந்தமணன் சீமான் வந்து நீங்கள் சொன்னதை கேட்கலாம் அது பாண்டியருடைய மரபு முதல் காளை தேவேந்திர வேளாளருடைய காளை ஆனால் அந்த பெயரை உச்சரிக்க விடாமல் இன்றைக்கி வந்து இதுதான் அடையாள அழிப்பு உனக்கு உங்களுக்கு நான் அந்த வரலாறு நெடுகளும் நாயக்கராட்சியிலேருந்து சொல்லிட்டு வருது விளங்கும்னு நினைக்கிறேன் தமிழருடைய அற அடையாளங்கள் தொன்று தொட்டு அழிக்கப்படுது இது இங்கே மட்டும் இல்லை ஈழத்திலும் அது நடந்துகிட்ருக்கு ஏன் வந்து யாழ் நூலகம் அழிக்கப்பட்டது தீக்கரையாக்கப்பட்டது தமிழருடைய வரலாறு வெளியில் வரக்கூடாது இங்கும் வந்து ஆவண காப்பகம் எரிஞ்சதே சென்னையிலையும் கருணாநிதியினுடைய ஆட்சிக் காலத்தில் எப்படி எரியும் எப்படி எரியும் ஆவண காப்பகம் எரிகிறது நூல நூலகங்கள் எரிகிறது ஆனால் இவங்களுடைய வீடுகள்லாம் எரியலையே இவங்க வீட்டில் உள்ள இவங்க உருவாக்கின நூல்கள்லாம் எரியலையே அதெல்லாம் போலி தமிழர்களுடைய வரலாற்றை சுவடு இதை இதை புரிந்து கொள்ளணும் தமிழ் தேசிய பேரினம் செந்தில் மன்னர் ஏன் வரலாறு பேசுகிறான் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வரலாற்றை பேசுங்கள் உங்களுடைய பண்பாட்டை பேசுங்கள் உங்களுடைய வாழ்வியலை பேசுங்கள் உங்களுடைய வழிபாட்டை பேசுங்கள் அது தவறில்லை எனவே இப்படி தான் எப்படி மல்லருடைய நெல் பண்பாடு தமிழ் பண்பாடாக மல்லருடைய வேளாண் நாகரீகம் தமிழர் நாகரிகமாக மல்லருடைய உழவு சொற்கள் தாய் தமிழ் மொழியாக மல்லருடைய உழவர் திருநாள் தமிழர் திருநாளாக மல்லருடைய அரசியல் தமிழர் அரசியலாக தமிழ் தேசிய அரசியலாக வடிவம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த வரலாற்றை நாம் வந்து மீட்டெடுக்கிறோம் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் தம்பி தமிழையும் பாண்டிய மரபையும் பாண்டியர்களையும் பிரிக்க முடியுமா அதே போல பாண்டிய மரபினரான தமிழ் தேசிய பேரினத்தின் தலைக்குடியான இந்த மல்லர்களையும் தமிழ் தேசிய அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா மல்லருடைய வீழ்ச்சி தான் தமிழ் இனத்தின் வீழ்ச்சி மல்லருடைய எழுச்சியே தமிழின வீழ்ச்சி முள்ளிவாய் முள்ளிவாய்க்கால் போரை பற்றி பேசுகிறவர்களுக்கு தமிழ்நாட்டில் நடந்த கை தற்கடைசி போரை பற்றி பேசாது தெரியாது அதில் பல குழப்பங்களை வந்து வரலாற்று முரண்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு சிலர் வந்து முயற்சிக்கிறாங்க கடைசி கைத்தார்ப்போர் முடிஞ்சு தான் அப்படியே மேற்கு நோக்கி புதுகி மலையில் போய் பாண்டிய மரபினர்கள் அதே அடையாளத்தோடு இருக்கிறாங்க தென்காசி செங்கோட்டை தாலுக்காக்களில் இப்போ எங்களுடைய நில ஆவணங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவேந்திரகுல விவசாயம் இந்திரகுல விவசாயம்னு இருக்கும் தேவேந்திரகுலம் என்றால் இந்திரகுலம் இந்திரகுலம் என்றால் வேந்தர் குலம் வேந்தர் குலம் என்றால் பாண்டியர்குலம் ஆனால் இப்போ செங்கோட்டை தென்காசி பல்லர்களுடைய அடையாளம் இன்றைக்கும் பாண்டியர் குல விவசாயம்னு தான் கோவில் பாண்டியர் சமுதாயங்கிற பழங்கால கல்வெட்டு ரெண்டு கோயில்கள் இருக்குது இப்படி அந்த மரபை தாங்கி பாண்டியர் சங்கம் வைத்து நடத்திய ஆவணங்கள் நிறைய என்னுடைய நூல்களில் நான் வந்து பதிவு செஞ்சுருக்கிறேன் பாண்டியராசா கோயில்களை வந்து பாண்டியர்களை குலதெய்வமாக கும்பிடக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்திரோட வேளாண் சமூகம் அது தம்பி மாரி செல்வராசனுடைய ஊர் சொன்னல உங்களுக்கு புளியங்குளம் ஆதிநத்த குடும்பநல்லூர் அதுதான் ஆதிச்சநல்லூர் ஆச்சு ஆதிநெத்த குடும்பநல்லூர் ஆதித்தநல்லூர் ஆதிச்சநல்லூர் ஆச்சு அது பக்கத்தில் புளியங்குளம் புளியங்குளத்தில் பாண்டியராசா கோயில் தாமரபரணி ஆற்றங்கரையில் இருக்குது தேவேந்திரகுல வேளாளர்களால் குலதெய்வமாக இன்றைக்கு வரைக்கும் அது வழிபடப்பட்டு மிக அது வரலாற்று துன்பங்களோடு ஒப்பிடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை ஏழு நாள் நிகழ்வாக அது பூ நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அதை முழுமையாக ஆவணப்படுத்தலாம் உங்கள் ஊடகத்தின் ஊடாகவே நான் அதை நீங்கள் ஆவணப்படுத்தலாம் இப்படிப்பட்ட பண்பாட்டு வழிபாட்டு சான்றுகள் இன்றைக்கும் வரலாறாக நமக்கு நிற்கு பல கோயில்கள் தென்னன் பாண்டியன் சாத்தன் கோயில்னு சொல்லிவிட்டு அந்த பகுதியில் வீரபாண்டிய சாத்தன் கோயில் பாண்டியராசா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயில்களை நான் வந்து அந்த நூலில் வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறோம் இன்றைக்கும் பாண்டியருடைய அந்த அடையாளத்தை தாங்கி ஊர் பெயர்கள் இன்றைக்கும் தென் மாவட்டத்தில் பாண்டிய நாட்டில் இருக்குது சாத்தூர் பக்கத்தில் வீரபாண்டியபுரம் சிறிவேகுண்டம் பக்கத்தில் பராக்கிரம பாண்டி தென்காசி பக்கத்தில் அழகிய பாண்டியபுரம் சுந்தர பாண்டியபுரம் புதூர் பாண்டியபுரம் இப்படி வந்து இந்த மல்லர்கள் மட்டுமே வாழக்கூடிய தனித்த ஊர்களுக்கு பாண்டியர் மரபு தாங்கிய அந்த பெயர்கள் இங்கே இல்லை ஈழத்திலையும் நீங்கள் பாண்டியன் தாழ்வுங்கிற ஒரு ஊர் இருக்குது பாண்டியன் குளம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது அது மாதிரி மல்லருங்கிற பேர்லேயே ஊர் இருக்குது மல்லன் குளம்னு ஒரு ஊர் இருக்குது பள்ளன் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது மல்லன் கரைக்குளம்னு யாழ்ப்பாணத்தை பக்கத்தில் மல்லன் கரைக்குளம்ங்கிற ஊர் இருக்குது இது இது இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இந்த தமிழர்கள் வந்து நெல்லையும் தமிழ் சொல்லையும் கொண்டு சென்றவர்கள் மருதநலக் குடிகள் உழவு இதுதான் ஐயா ஒரிசா பள்ளியினுடைய ஆய்வை அவர் அவர் தேடி திரட்டிய அவர் தமிழர் வரலாற்றை தேடுகிறார் தேடுகிறபோதெல்லாம் அந்த வரலாறு மல்லர் வரலாறாக இருக்குது ஆஸ்திரேலியா ஒரு பள்ளம் மல்லார்னு ஒரு ஊர் இருக்குது கிரேக்கத்தில் மல்லருங்கிற ஊர் இருக்குது இப்படி பல ஊர்களை ஐயா ஒரிசா பாலு வந்து அந்த பெயர்களை வந்து தேடி திரட்டி கொடுத்துருக்கிறாரு பாண்டியர்கள் கிரேக்கத்தை ஆண்ட பாண்டியர்களுடைய பேரே கவுண்டியா பல்லர்னு சொல்லி இருக்கிற அந்த செய்தியை அந்த ஆதாரத்தை வந்து ஒரிசா ஐயா வந்து கொடுத்துருக்கிறாரு அதே போல் மாசோ விக்டர் ஐயாவும் வந்து உலகம் முழுவதும் தமிழருடைய அந்த அடையாளங்களை தேடுகிறபோது அது மல்லர் அடையாளங்களாக பாண்டியர் அடையாளங்களாக இருக்குங்கிறத ஆணித்தரமாக அழுத்தம் அந்தத்தமாக வந்து அறிவுத்தளத்தில் பேசியது ஐயா ஒரிசா பாலுவும் மாசோ விக்டர் ஐயாவும் அரசியல் களத்தில் இதை வந்து பல்லர்கள் பாண்டியருங்கிறதை முழங்கினது அண்ணன் செந்தமணன் சீமான் அந்த அந்த துணிச்சல் இங்கே இந்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு அரசியல் ஆளுமைக்கும் இல்லை ஏன்னா உண்மைத்தன்மை இல்லை கயமை நிறைந்த அரசியல் இங்கே இருக்கிறதுனால வாக்கு அரசியல் அதில் ராமநட்ட கணக்கு பார்த்துட்டு தமிழருடைய வரலாற்றை பேச எல்லோரும் தயங்குகிற தடுமாறுகிற நிலையில் அண்ணன் சீமன் வந்து போட்டு உடைச்சார் பல கூட்டங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் பல நிகழ்வுகளில் பள்ளந்தாண்ட பாண்டியன் இதான் உண்மை வரலாறு வரலாற்றைப்படி சும்மா வரலாறு படிக்காமல் சும்மா மீசிய மறுகிட்டு இருந்ததுன்னா செருப்பு களத்தை அடிச்சு போகிறோம்னு சொன்னார் இதெல்லாம் உணர்த்துவதற்காக உண்மையை உணர்த்துவதற்காக சாதி வெறித்தனத்தை தகர்த்தறிவதற்காக அதற்கு நமக்கு வரலாறு வந்து தேவைப்படுகிறது இன்றைக்கு தென் தமிழகத்தில் பாண்டியர்கள் கட்டிய பழம்பெரும் கோயில்களில் தேவேந்திரகுல குல வேளாடுகளுக்கு வந்து முதல் மரியாதையும் பரிவட்டம் கட்ட முறையுமே இருக்குது இப்போ எங்கள் ஊர் கழுகுமலியில் நாங்கள் தான் அதை எங்கள் ஊர் ஊர் நான்கு ஊர் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் தேரோட்டணும் அந்த பரிவட்டத்தை நான் ஏற்கிறேன் அதே போல் பழனியில் வந்து தேவேந்திர தேவேந்திரகுல வேளாடக்கூடிய பரிவட்டத்தை வந்து அண்ணன் ஜான்பாண்டிய நேர்கிறாரு வி கேடி உதயகுமார்னு சொல்லிட்டு ஒரு பெரும் தொ தொழிலதிபர் அண்ணன் தான் இங்கு திருப்பரங்குன்றத்தில் வந்து முதல் மரியாதை அந்த வரலாறுகளெல்லாம் பார்க்குற போது அப்படியே முருகன் அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர குள வேளாளர்கள் யாரும் இறந்தால் இப்போ வழக்கமாக வந்து கோயில் கோயில் பக்கத்தில் கொட்டடிக்க மாட்டாங்க இற இறப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் தேவேந்திர குள வேளாளர்கள் இறந்தால் முருகன் கோயிலுக்கு முன்னாடி வந்து கொட்டடிச்சு முருகனுக்கு கெட்டிருக்கக்கூடிய பட்டு வேட்டியை அவிழ்த்து கொண்டு போய்த்தான் அந்த இறந்த தேவேந்திர குளவாளர்களுக்கு போர்த்தப்பட்டு அடக்கம் பண்ணுகிற அந்த மரபு இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கு முருகனுக்கும் தெய்வானைக்கும் வந்து திருமணம் செய்தால் மறுவீடு போகிற மரபு சடங்கு ஒன்று இப்பவும் ஆண்டுதோறும் நடக்குது மறுவீடு எங்கே போகிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமூக மடத்திற்கு அரை மடத்துக்கு தான் மறுவீடு போகிற வரலாறு அதுபோல் நீங்கள் திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா அந்த மேற்கு வாசல் மேற்கு வாசல் இருக்கக்கூடிய தெருவுக்கு பேர் கோட்டை தெருவு கோட்டை தெருவில் பத்து அரமடங்கள் தேவேந்திரவுள வேளாளர் அரமடங்கள் அதில் ஒன்று வந்து சோடு தெரியாமல் போச்சு ஒன்பது மடங்கள் என்னுடைய மீண்டும் பாண்டியர் வரலாறு நூலுக்கு அப்புறம் அந்த அதில் ஐந்து மடங்கள் புதிதாக புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு இன்றைக்கு வந்து அது பயன்பாட்டில் இருக்குது பழனியிலேயும் தேவேந்திரவுள வேளாளர் அரமடம் வந்து மீட்கப்பட்டிருக்குது அதே போல் வந்து ராஜபாளையத்தில் வெண்கொற்றைக்குடை திருவிழா என்று ஒன்று நடக்குது வெண்கொற்ற கொடை என்பது கொற்ற கொடை என்பது ஆட்சி அதிகாரத்தை தரக்கூடியது கிட்டத்தட்ட அது ஒரு முன்னூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பக்கமாக அது அது நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு முன்னாடி அங்கே ஆட்சியாக இருந்தது பாண்டியருடைய ஆட்சி அந்த ஆட்சி வீழ்ந்ததுக்கப்புறம் அது மரபு சடங்காக மாறுது யானையில் வந்து வெண்கொற்ற கொடையை வைந்து வச்சு ஆடிப்பாடி ஒரு மிகப்பெரிய விழாவை வந்து அங்கே வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுபோல் வந்து இந்த நெல் பண்பாட்டை வந்து உலகத்திற்கு உணர்த்துகிறது வந்து அபிராம் பக்கத்தில் பள்ளபச்சேரி ராமநாதபுரம் மாவட்டம் புன்னேர்கூட்டு திருவிழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அரசு விழா தேவேந்திர வேளாளர் சமூகத்தினுடைய பண்பாட்டு விழா இது தாய்லாந்துலேயும் அங்கே அரசு விழாவாக இருக்குது இங்கிருந்து தான் போய் அந்த அது அந்த விழாக்கள் வந்து உலகம் முழுவதும் பரவி நிற்குது அதே போல் நாட்டு நடவு திருவிழா கோவை கோவை பட்டீஸ்வரர் கோயிலில் சிவனும் பார்வதியும் மல்லராக மள்ளத்தியராக இறங்கி நாற்றுடக்கூடிய திருவிழா அந்த கோயிலுடைய மரபு வரலாற்றின்படி இன்றைக்கும் அதை தேவேந்திர உள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அறுவடை திருவிழா தெப்பத் திருவிழாவும் நடக்கும் அறுவடை திருவிழா இப்படி நெல் பண்பாட்டோடும் உழவோடும் ஆட்சி அதிகாரத்தோடும் தொடர்புடைய விழாக்களை எல்லாம் வெளியில் கொண்டு வந்த நூல்தான் மீண்டனும் பாண்டியர் வரலாறு ஒரு சில குறைநிறைகள் இருக்கலாம் அதை வந்து நிறை செய்து சரி செய்து ஏராளமான உலகளாவிய சான்றுகளை வந்து மீண்டும் வந்து நம்ம வந்து தேடி திரட்டி இப்போ வந்து மறுபதிப்புக்கான பணிகளையும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தம்பி அதில் முழுமையாக அது மல்லர் வரலாறாக மட்டும் இருக்காது அப்போ அந்த வரலாறும் அப்படி அது தமிழர் வரலாறாகத்தான் இருக்கும் அது தமிழர் வரலாறாகத்தான் இருக்கும் பாண்டியனா பாண்டியர் வரலாறாக இருந்தாலும் பாண்டியர் நிலப்பரப்புக்குள்ள ஆட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டினுடைய வரலாறாக பாண்டிய நாட்டு குடிகளினுடைய வரலாறாக மீண்டெழும் பாண்டியர் வரலாறு மீண்டெழுந்து வரும் அது உலகத் தமிழர்களை ஒருங்கிணைத்து உலகளாவிய விழா அதற்கு எடுப்பதற்கான ஒரு பெரும் திட்டத்தோடு வந்து அந்த நம்ம முயற்சியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழர் வரலாற்றை வந்து அனாதையாக்கி அது யாருக்கும் சொந்தமில்லை என்று ஆக்குறதுக்கு இல்லை இது மோசமான நிலை அப்படி விட முடியாது அப்படிங்கிறது தான் எங்க என்னுடைய அடையாளம் வந்து சிகப்பு பச்சை தான் சிகப்பு என்னுடைய போர் தொழில் பச்சை என்பது என்னுடைய பயிர் தொழில் நாம் பேசுகிறது மெய்யியல் மல்லரியம் என்பது மெய்யியல் கோட்பாடு தலித்தியம் என்பது பொய்யியல் இன்னொன்றும் இன்னைக்கு ஈழத்தமிழருக்கு எந்த நிலையோ அந்த நிலையை தான் இந்த இங்குள்ள தமிழருக்கும் இருந்தது நாங்கள் போரில் தோற்றவர்கள் இந்த பொய்க் கருத்து உருவாகம் பேசுகிறவர்களைப் போல நாங்கள் தீண்டப்படாதவர்கள் அல்ல மல்லர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்லர்கள் மட்டும் மல்லர்கள் அல்ல அந்த மல்லர்களுக்குள் பல்வேறு தமிழ் குடிகள் அடங்கியிருக்குங்கிறது தான் தலித்து என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அரசாணை போட்டிருக்கிறான் அரசாணையை மீறி நீங்கள் esperando que teve ainda